இந்த ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு. காங்கிரஸ் இந்த முறை கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அஃபென்சிவ் மோட்ல போனாங்க. பிஜேபி அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் வந்து அவங்க பின்வாங்கி பிஜேபி கிட்ட வந்து சரண்டர் ஆகுற மாதிரியோ இல்லை இவங்களுடைய பழைய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இப்போ மூழ்கிற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்களும் காங்கிரஸ் செய்யவே இல்லை. ஒரு நேஷனல் எலெக்ஷன் வேற, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வேற. ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் இஷ்யூஸை வச்சு கண்டெஸ்ட் பண்ணதுனால தான் இங்கே வந்து மோடி அவர்களுடைய முகமும் கூட எடுபடவில்லை. ஜனவரி மாதம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது எடியூரப்பா இல்லாமல் இங்கே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த சீட்ஸ் இப்படி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் வந்து ஒரு கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில மெஜாரிட்டி மார்க் ஆஃப் வே மார்க் கடந்த பிறகும் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னமும் ஒரு அச்சம் இருக்கும், ஆட்சி அமைக்க முடியாம போயிடும். இல்ல அச்சம் இருக்கிறது நியாயம் இல்லை. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயராணி. கர்நாடகாவினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கம்ஃபர்ட் மார்ஜின்ல ஜெயிக்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் நம்மளுடைய இணைஞ்சிருக்கார். பேசலாம் சார், வணக்கம். சார், கர்நாடகாவினுடைய இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? கர்நாடகா தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே பொலிட்டிக்கல் அனாலிசிஸோ இந்த ஒபீனியன் போல்ஸோ சொன்னதுதான் நிஜமா வந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். எல்லாருமே காங்கிரஸினுடைய வெற்றியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க கர்நாடகாவை பொறுத்தவரையில். ஒரு சிலர் வந்து ஒரு அங்க அசம்பிளி மாதிரி இருக்கும், அதனால வந்து பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பேசப்பட்டது. ஒரு சில எக்ஸிட் போல்ஸுமே வந்து நிச்சயமா பாரதிய ஜனதாக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 80-90 இடங்கள் வரும், ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் இருக்கும், காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊடகங்கள் சொன்னாங்க. ஆனால் ஒரு சில எக்ஸிட் போல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா 140 வரைக்கும் காங்கிரஸ்க்கு கொடுத்ததும் இந்த எக்ஸிட் இந்த முறை நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. அவங்க ஒரு 150 சீட் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு 150 சீட்டு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட 120-125 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றிக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிறது. அபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் ட்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அந்த பெரும்பான்மைக்கான இடங்களை பெற்றுவிட்டது, அதற்கான தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து தெளிவா தெரிகிறது. அதனால் காங்கிரசினுடைய வெற்றி கர்நாடகாவை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முடிவாகி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஜெயலலிதா சார். அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் நம்ம அதிகமா பேசினது வந்து அவங்க காங்கிரசினுடைய அந்த தேர்தல் பிரச்சார வழிமுறைகள், அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் கை கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவங்க முழுக்க முழுக்க கர்நாடகாவினுடைய பிரச்சனையை மட்டும் இந்த தேர்தலில் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு. அதாவது காங்கிரஸ் வெற்றிக்கு முழு முதல் காரணம் வந்து அந்த கேம்பெயின் வந்து லோக்கல் யூனிட் கிட்ட கொடுத்து ரன் பண்ணுச்சு. இப்போ காங்கிரஸ் வழக்கமா அந்த தேசிய கட்சிகள்ல என்ன நடக்கணும்னா பிஜேபியில என்ன நடக்குதுன்னா கேம்பெயினை வந்து டெல்லியில இருந்து டிசைட் பண்ணாங்க. நேஷனல் இஷ்யூஸ் பேசுறது இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பேசுறது அது போன்ற விஷயங்கள்லாம் காங்கிரஸ் வந்து இந்த முறை ரொம்ப கவனமா இருந்தாங்க. எந்த ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூஸை கொண்டு வராம லோக்கல் இஷ்யூஸ், கர்நாடக சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிறது, இங்க என்னென்ன விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானது, அது ஹிஜாபாக இருக்கலாம், அது வந்து 40% கரப்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்ல வந்து கம்யூனல் போலரைசேஷனா இருக்கலாம், விலைவாசி உயர்வாக இருக்கலாம், இந்த இஷ்யூஸை மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்துட்டு காங்கிரஸ் வந்து ரொம்ப அழகா அவங்களோட கேம்பெயினை இந்த முறை ரன் பண்ணாங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு மாநில அளவிலான ஒரு கேம்பெயின் இது. அதாவது ஸ்டேட் லீடர்ஷிப் போடுதான் கேம்பெயினை டிசைட் பண்றாங்க, ஸ்லோகன்ஸ்ல இருந்து எல்லாமே. நேஷனல் லீடர்ஷிப் வந்து அவங்க சொன்ன இடத்துல வந்து கேம்பெயின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ஆண்டினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல வந்து
அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா காங்கிரஸ் இந்த நேரத்துல எடுத்த ஒரு சில இஷ்யூஸ பத்தி பேசணும்னா, இந்த சிலிண்டர் ஒன்னுடைய விலை வந்து 1000 ரூபாயை கடந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது 450 ரூபாயோ 460 ரூபாயோ தான் இருந்தது. 10 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 150% அது வந்து உயர்ந்திருக்கு. இதயா மோடி அவர்கள் சொன்னார், விலைவாசி குறையும் என்றல்லவா சொன்னார். அப்படிங்கிற மக்கள் கிட்ட நேரடியாக சென்றடைகின்ற இஷ்யூஸ் வந்து இவங்க வந்து கேம்பெயின்ல எடுக்கிறாங்க. இதெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் இதை வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். பட் 40% கரப்ஷனோ இல்ல ஹிஜாபோ எல்லா மாநிலத்திலும் நீங்க பேச முடியாது. ஆனா இந்த விஷயம் வந்து இந்த ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் ஆன இந்த எல்பிஜி சிலிண்டர் இல்ல பெட்ரோல் விலை இது போன்ற விஷயங்களை வந்து விலைவாசி உயர்வை வந்து நீங்க எல்லா மாநிலத்திலையும் பேசலாம். எல்லா மாநிலத்திலையும் பேசும்போது அங்கேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா நீங்க சிலிண்டருங்கிறது வந்து எல்லாருக்குமே அன்றாடம் பயன்படுத்துற ஒரு விஷயம், நீங்க சாப்பிடும் போது ஞாபகம் வர்ற ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இந்த முறை கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அஃபென்சிவ் மோட்ல போனாங்க. பிஜேபி அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எந்த இடத்துலையும் வந்து அவங்க பின் வாங்கி பிஜேபி கிட்ட வந்து சரண்டர் ஆகுற மாதிரியோ இல்லை இவங்களுடைய பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து இவங்க மூழ்கிற மாதிரியோ அந்த மாதிரி விஷயங்கள் காங்கிரஸ் செய்யவே இல்லை. முழுக்க முழுக்க ஒரு அஃபென்சிவ் கேம்பெயின், டிஃபென்சிவே ஆகாம எல்லா இடத்துலையும் பிஜேபியை வந்து பொலிட்டிக்கலா டார்கெட் பண்ணிக்கிட்டு, பிரைம் மினிஸ்டர் வந்து அவ்வளவு பெரிய ரேலி நடத்தும் போது அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம லோக்கல் இஷ்யூ ஸ்டிக் பண்ணாங்க. பிஜேபி வந்து இதை நேஷனல் லெவல்ல கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஸ்டேட் இஷ்யூவாவே, ஸ்டேட் எலெக்ஷனாவே இதை பண்ணி மோடி அவர்களுடைய பிம்பத்தை வந்து பெருசா காங்கிரஸ் வந்து பண்ணல இந்த எலெக்ஷன். இன்னொரு விஷயம் இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா, திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு வந்து பிரதமரை வந்து ஒரு தவறான ஒரு வார்த்தையை தான் சொன்னான். அந்த வார்த்தையை கூட பிஜேபி வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டு போக முடியல. ஏன் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களையோ, பிரியங்கா காந்தி அவர்களையோ, சோனியா காந்தி அவர்களையோ நீங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம், அது வந்து மக்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையாங்கிறது அப்புறம் கேள்வி. அதை வந்து பிஜேபி வந்து ஒரு பழக்கமாக வச்சிருக்குது அவங்கள அட்டாக் பண்றது. ஆனா மல்லிகார்ஜுன கார்கேவை அவர்களால் அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியல. ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கின்ற சமூகமும் சரி, அவர் வந்த பின்புலமும் சரி, ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார், அவருடைய சொந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அவரை ரொம்ப அட்டாக் பண்ணீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிடும். அதனால வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அந்த சென்சிட்டிவிட்டிஸ வந்து நாம மதிச்சு நடக்கணுங்கிற போன்ற விஷயங்கள்ல பாஜக கையாண்டாங்க. சோ அதெல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வெற்றி தான் பாத்தீங்க. அதே மாதிரி சார், இப்போ கோஸ்டல் கர்நாடகாவை பத்தி நம்ம பேசியிருந்தோம். கர்நாடகாவினுடைய பொலிட்டிக்கல் ரீஜன்ஸை பார்க்கும்போது கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த பெரிய பிரச்சனைகள் அதிகமாக நடந்தது வந்து கோஸ்டல் கர்நாடகாவில் தான். ஹிஜாப் மாதிரியான இஷ்யூஸ் வந்து அங்கதான் நடந்திருந்தது. ஆனா அங்க வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2017 என்ன ரிசல்ட் இருந்ததோ அதுதான் இப்பயும் வந்து ரெப்ளிகாவாயிருக்கு. பாஜக தான் அங்க முன்னிலையில் இருக்காங்க. ஏன் கோஸ்டல் கர்நாடகா வந்து காங்கிரஸால மீட்டெடுக்க முடியாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, கோஸ்டல் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சின்ன பி ஒரு சில பெரிய பிஜேபி லீடர்ஸ் தூக்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த ரீசன்ல பிஜேபி நல்லா பண்ணும் எதிர்பார்த்த ஒன்று தான். அதுல ஒன்றும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கோஸ்டல் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நிச்சயமா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தது தான். அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த போலரைசேஷனை வந்து நீங்க வந்து டக்குன்னு பண்ண முடியாது. ஓவர் த இயர்ஸ் பண்ணிருக்கிற போலரைசேஷனை, அது கவுண்டர் போலரைசேஷனோ இல்ல அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையே ஒரு எலெக்ஷன்ல மட்டும் வச்சு நீங்க வந்து ஜெயிச்சிட முடியாது. அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். அந்த போலரைசேஷனை நீங்க கவுண்டர் பண்றதுக்கோ இல்ல கவுண்டர் போலரைசேஷன் பண்றதுக்கோ இல்ல அதை வந்து ஓவர் டேர்ன் பண்றதுக்கோ ரொம்ப நாள் ஆகும். ஒரு எலெக்ஷன்ல எல்லாம் அது முடியாது. அந்த அளவுக்கு போலரைசேஷன் பண்ணிருக்காங்க. நீங்க ஹிஜாப் கான்ட்ரவர்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது கோஸ்டல் கர்நாடகால தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கோஸ்டல் கர்நாடகால வந்து அந்த இந்து வெர்சஸ் மைனாரிட்டிஸ் போலரைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அங்க ஓரளவுக்கு அந்த போலரைசேஷன் ஒர்க் பண்ணிருக்கு. பட் போலரைசேஷன் வந்து ஆஸ் அ ஹோல் அக்ராஸ் கர்நாடகா பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி சார், இப்போ ஜேடிஎஸ்ல வந்து குமாரசாமி நேத்து வரைக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னுடைய கோரிக்கைகளை வந்து ஏத்துக்கிறவங்களோட கூட்டணி வைப்பேன் அப்படின்னா வந்து அவங்க ஒரு தொங்கு சட்டப்பேரவை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா 2018 ஜெயிச்சதை விட
குமாரசாமியினுடைய இடங்கள் வந்து கம்மியாயிருக்கு. அவர் வந்து பின்னடைவுல இருந்தார், அவருடைய முடிவுகள் வந்து மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அவருடைய மகன் வந்து பின்னடைவுல இருக்கார். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை வந்து கர்நாடக மக்கள் நிராகரிச்சிருக்காங்களா? இல்ல, நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட நாம அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஜேடிஎஸ்க்கு வந்து ஒரு பின்னடைவு நிச்சயமா. ஏன்னா அவங்க வழக்கமாவே ஒரு 35-45 இடத்துல ஜெயிப்பாங்க, மேக்சிமம் 45-42-43 சீட்ஸ் ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு முழுக்க முழுக்க செல்வாக்கு வந்து இந்த ஓல்ட் மைசூர் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கு. ஒக்லிகாஸ் கிட்ட அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கு. இந்த முறை அந்த செல்வாக்கை வந்து காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருந்த ஓட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லிம்ஸோட ஓட்ஸ் வந்து காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வந்து எடுத்திருக்காங்கன்னு பாக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தினர் தான் அந்த பாஜகவினால் ஒரு டார்கெட் செய்யப்பட்டாங்கன்றது வந்து உண்மைதான். அவங்களுக்கான ரிசர்வேஷனை எடுக்கிறது, இந்த ஹிஜாப் போன்ற கான்ட்ரவர்சிஸ்ல வந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது, இது போன்ற விஷயங்கள் இருந்ததுனால அந்த அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு சாராருக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடணும், யாரு வந்து இந்த பிஜேபி ஆட்சிக்கு வருவதை தடுப்பார்கள், யாருக்கு அந்த சர்வ வல்லமை இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வல்லமை வந்து காங்கிரஸ் ஜேடிஎஸ்க்கு இல்ல அப்படின்னும் போது அந்த ஓட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ்க்கு வந்து வரும். சோ இப்ப இதே சிச்சுவேஷன் லோக்சபா எலெக்ஷன்ல நீடிக்குமானா, அதையும் நம்ம பொறுத்து பார்க்கணும். ஒரு நேஷனல் எலெக்ஷன் வேற, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் வேற. சோ இந்த ஸ்டேட் எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் இஷ்யூஸ வச்சு கண்டெஸ்ட் பண்ணதுனாலதான் இங்க வந்து மோடி அவர்களுடைய முகமும் கூட எடுபடவில்லை. இது வந்து நிச்சயமா பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்துட்டு இருக்காரு, இங்க 7 நாட்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் அவர் வந்து ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காரு. மிகப்பெரிய சிட்டியில டிராபிக் ஜாம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ரோட் ஷோ வந்து பிரைம் மினிஸ்டர் நடத்திருக்காரு. சோ அதற்கு பின்னரும் கூட பிஜேபிக்கு வந்து இவ்வளவு பெரிய பின்னடைவு அப்படின்றது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு நிச்சயமான ஒரு பின்னடைவு தான், பிஜேபிக்கு ஒரு செட்பேக் தான், அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி சார், லிங்காயத்துகள் வந்து எப்பவுமே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா கடந்த காலத்துல இருந்திருக்காங்க. இந்த தேர்தல் அறிவிப்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டு லிங்காயத்துக்கான இடஒதுக்கீடு வந்து அதிகரிச்சிருந்தாங்க. ஆனா லிங்காயத்துகள் அதிகம் இருக்கிற 69 தொகுதிகளில் வந்து 42 தொகுதியில காங்கிரஸ் கட்சி லீடிங்ல இருக்கு. லிங்காயத்து அந்த கன்சாலிடேஷன் வந்து காங்கிரஸ் பக்கம் நகர்ந்துருச்சுன்னு பார்க்க முடியுமா? இல்ல, கன்சாலிடேஷன் முழுசுதான் நகர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிஜேபி செய்த ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான். ஏன்னா எடியூரப்பா அவர்களை வந்து இவங்க சைட்லைன் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு எடியூரப்பா தேவைப்பட்டார், 2 வருடம் அவர் வச்சிட்டு இருந்தாங்க. 3வது வருடம் தொடக்கத்தில் அவரை வந்து பதவியிலிருந்து விலக சொன்னார். அவரும் ஓகே, கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்க விலகிவிட்டார். அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வச்சிருக்காம அவர் வந்து ஒரு ஸ்டேட் வைட் டூர் போகணும்னு நினைச்சார், அதுக்கும் அலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேட்ல வச்சிருக்காம அவர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டுங்கிற ஒரு பதவிக்கு அவரை வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு எப்படின்னா முக்கியமான டிசிஷன் தான், வருஷத்துக்கு 4 முறை தான் மீட் பண்ணும் அந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு. அந்த 4 நாள் மட்டும் அவர் கட்சியில இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி நினைச்சது. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க, கொஞ்சம் போலரைசேஷன் இல்ல மற்றவர்களை வைத்து இந்த மாதிரி எலெக்ஷனை வந்து நாம வந்து கர்நாடகால நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது உண்மை வந்து ட்ரூத் ஹிட்ஸ் ஹோம் எ லிட்டில் லேட்டர்ங்கிற மாதிரி ஜனவரி மாதம் தான் அவங்களுக்கு வந்து புரியுது, எடியூரப்பா இல்லாம இங்க வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, திரு போமை அவர்களை சைட்லைன் பண்ற மாதிரி பண்ணி எடியூரப்பா அவர்களை முன்னிலைப்படுத்தாங்க. எடியூரப்பா அவர்களை பிரதமர் வந்து புகழ்ந்தார், அமித்ஷா வந்து புகழ்கிறார், எடியூரப்பாவின் வீட்டுக்கு சென்று உணவு அருந்துகிறார்கள், எல்லா மெசேஜும் கொடுக்குறாங்க. அப்புறம் லிங்காயத் ஓட்ஸுக்காக அந்த முஸ்லிம் ரிசர்வேஷனை கட் பண்ணிட்டு அந்த 4%, 2% லிங்காயத் 2% ஒக்லிகாஸ் பிரிச்சு கொடுக்குறாங்க சம்பவமா, அதுவும் எடுபடவில்லை. இது என்னன்னா, ஒரு சமுதாயத்தினரை வந்து நீங்க வந்து யூ கான்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். அந்த அந்த சமுதாய மக்களுக்கு என்ன வேணும், அவர்கள் அவர்கள் பார்த்து நடத்துறது மட்டும் இல்லாம
டெல்லியில இருந்தே வந்து இந்த ஆட்சியை மீண்டும் பிடிச்சிடலாம் பிஜேபி நினைச்சது. அது நினைக்க அது முடியாத அப்படின்ற பட்சத்துல வந்து இவங்க வந்து பெங்களூருக்கு திரும்பி வந்து எடியூரப்பாவை பார்த்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற பாஜக வந்து கடைசியில எடியூரப்பாவினுடைய பிள்ளைக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க, சிக்காரிப்பால மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க, வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டவர்களை வந்து விலகி போக சொல்றாங்க, ஈஸ்வரப்பா போன்றவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை, ஜெகதீஷ் ஷெட்டர் கட்சியிலிருந்து விலகுகிறார், அவர் வந்து தூக்குறாரா அது வேற விஷயம். பட் பாஜகவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து இன்டர்னலா கூட நிறைய ப்ராப்ளம்ஸ், சீனியர் லீடர்ஸ மதிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, குஜராத் ஃபார்முலாவை வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஓட்டு போட்டு கேண்டிடேட்டா போட்டுட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, பழைய எம்எல்ஏக்களுடைய அந்த விஷயங்களை மறந்துடுவாங்க, அதுவும் கர்நாடகாவில் பெருசா எடுத்துட்ட மாதிரி. ஏன்னா 67 புதுமுக வேட்பாளர்கள் அவங்க நிறுத்தின இடத்துல வந்து 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலையில் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து அது இந்தியா முழுக்க பாஜக பரீட்சித்து பார்த்த ஒரு மெத்தட் இங்கேயும் வந்தது கர்நாடகாவில் வந்து அது தோல்வி அடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து இன்னொரு பக்கம் பல விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னிலையில் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் வந்து பெங்களூருக்கு வரணும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சதோட டெல்லியில இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்து பெங்களூர் நோக்கி நகர்த்தி இருக்காங்க. ஒரு கம்ஃபர்ட் மெஜாரிட்டியில மெஜாரிட்டி மார்க் ஆஃப்வே மார்க் கடந்த பிறகும் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னமும் ஒரு அச்சம் இருக்கோ, ஆட்சி அமைக்க முடியாம போயிரும். இல்ல அச்சம் இருக்கிறது நியாயம் இல்லைன்னு, ஏன்னா இப்ப மெஜாரிட்டி வந்துருச்சு பிரச்சனை இல்லை, பட் கடந்த கால வரலாறு ஏடுகளை புரட்டி பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்களையும் புறந்தள்ளிட்டு பாஜக ஆட்சி அமைச்சதெல்லாம் பார்த்துட்டு மகாராஷ்டிரால சம்பந்தமே இல்லாம தேவேந்திர பட்னவிஸும் அஜித் பவாரும் காலையில 5:30 மணிக்கு பதவி ஏற்றுறாங்க, ஒரு கவர்னர் வந்து 5 மணிக்கு ராஜ்பவனை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு எதிர்கட்சிக்கு பயம் இருக்கும், அதுல எல்லாம் வந்து நீங்க தவறு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது. 104 பேர் பாஜகல ஜெயிச்சாங்க, 2019 ஆம் ஆண்டு மீண்டும் டெல்லியில ஆட்சிக்கு வந்த பிறகு 17 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சுட்டு அவங்கள மீண்டும் ஜெயிக்க வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அது அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணும்போது பாஜக மீது ஒரு பயம் நிச்சயமா காங்கிரஸ் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது, அதை அவர்கள் பயம் சொல்ல மாட்டாங்க. பட் எனிவேஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடந்துதானே ஆகணும், அது வழக்கமா வந்து 2 நாள் கழிச்சு நடக்கும், இது நாளைக்கு நடக்கும். பட் அந்த ஒரு இனிஷியல் ஃபியர் கொஞ்சம் இருக்கும். பட் நாம எதிர்பார்த்த மாதிரி நிறைய பாஜகவில இருந்து வந்த தலைவர் காங்கிரஸ்ல ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். ஜெகதீஷ் ஷெட்டர் அவர்களே வந்து நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார். லக்ஷ்மண் சாவடி ஓரளவுக்கு வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்காங்க, பட் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பெங்களூர் வர வச்சு எல்லாத்தையும் இமீடியட்டா பண்ணிடணும், ஆட்சியை வந்து இமீடியட்டா அமைச்சிடணுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி சார், ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடா யாத்திரா வந்து இந்த கர்நாடக தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா வந்து அவருடைய பயணத்துல வந்து கர்நாடகாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளை வந்து அவர் கவர் பண்ணியிருந்தார், அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பூஸ்டா மாறி இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா, ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னால காங்கிரஸ் வந்து 2 வருஷமாவே கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது எடியூரப்பா மன்னிக்கணும் சித்தராமையாவா டி கே சிவகுமாரா அப்படின்னு ஒரு காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருந்த நிலையில அவங்களை வச்சு மீட்டிங்ஸ் போடுறதா இருக்கட்டும் சரி, ரெண்டு பேரையும் ஒன்றாக ஒரே மேடையில் அமர வைத்திருந்தாலும் சரி, எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் வந்து எடுத்துக்கொண்டு வந்தார். பாரத் ஜோடோ யாத்திரா வந்து அந்த கர்நாடகாவை கிராஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து பாரத் ஜோடோ யாத்திரைக்கு இருந்தது. இன்னமும் வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் பிக்சர்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து மழையில் மைசூருவில் பேசிக் கொண்டிருக்கும், மழை வந்த பிறகும் கூட நான் என் பேச்சை நிறுத்த மாட்டேன், நான் பேசிக் கொண்டிருப்பேன் பேசினது வந்து அன்று பெரிதாக பேசப்பட்டது. அந்த புகைப்படம் வந்து இப்போ வந்து எல்லாருமே ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, திஸ் டிஃபைன்ஸ் கர்நாடகாஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரத் ஜோடோ யாத்ரா, ராகுல் காந்தியினுடைய பேச்சு, அந்த ராகுல் காந்தியினுடைய யாத்திரையில் வந்து பலர் வந்து கலந்து கொண்டது, அது வந்து கர்நாடகால வந்து நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கொடுத்துருக்கும். பட் தெலுங்கானாலையும் அதே மாதிரிதான் வந்து கிட்டத்தட்ட 15-16 நாட்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் பயணம் செய்தார். அங்க வந்து இந்த நவம்பர்ல தேர்தல் நடக்கும் போது
அங்க வந்து எப்படி பண்றாங்க, அந்த பாரத் ஜோடோ யாத்திரையினால ஏதாவது ஒரு பிளஸ் இருந்தாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ராஜஸ்தான்லயும் போயிருக்கு. சோ கர்நாடகாவை பொறுத்தவரை அந்த அந்த யாத்திரை வந்து ஒரு மொமெண்டமை கொடுத்தது காங்கிரஸ், அதனாலதான் வெற்றி நான் சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு காரணம். மேக்சிமம் இந்த சீட்ஸ் இப்படி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் வந்து ஸ்டேட் லீடர்ஸை வந்து மதிச்சு ஸ்டேட் லீடர்ஸ் கிட்ட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கான பவர்ஸ் கொடுத்து ஸ்டேட் லீடர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஸ்டேட் இஷ்யூஸ். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் மேனா சிவகுமாரோ ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பிளான்க்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான தலைவரா சித்தராமையா ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றாக சேருகின்ற அந்த கோட்டு கோடுதான் காங்கிரஸினுடைய வெற்றியை வந்து கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி சார், இந்த காங்கிரஸ் கட்சி வந்து தேசிய அளவில் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல தான் இருந்தாங்க. அந்த கட்சி வந்து அவங்க தோல்விக்கே பழகிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்ட நிலையில கர்நாடகாவில வந்து ஒரு தனி மெஜாரிட்டியில அவங்க ஜெயிச்சிருக்கிறது அந்த கட்சியை தேசிய அளவில் அடுத்து என்னவா நகர்த்திட்டு போகும். கர்நாடகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை வந்து காங்கிரஸ் நிச்சயமா கொடுக்கும். காங்கிரஸால் தேர்தல்களை வெல்ல முடியும் முடியும் பாஜகவை எதிர்த்து தேர்தலை வெல்ல முடியும். அந்த வல்லமை காங்கிரஸ்க்கு இருக்கிறது, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதுல வந்து நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன நவம்பர்லயே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அன்அபிஷியலா கேம்பெயின் ஆரம்பிச்சு பாரத் வந்தே பாரத் ட்ரெயினை வந்து மைசூர் சென்னைக்கு விட்டதுல இருந்து அடிக்கடி பெங்களூருக்கு வர்றது, கர்நாடகா போன்ற கர்நாடகாவின் முக்கிய நகரங்கள் மைசூரு நிறைய இடங்கள்ல பாஜக இதுவரை வெற்றி பெறாத இடங்களுக்கு எல்லாம் போய் அந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அடிக்கல் நாட்டுறது, இது போன்ற விஷயங்களை வந்து பிஜேபி பார்த்து பார்த்து செஞ்சாங்க. கர்நாடகாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களே வந்து ஜனவரியில இருந்து ஒரு அஞ்சாறு முறை கர்நாடகாவுக்கு வந்து போயிட்டாரு எலெக்ஷனுக்கு முன்னால. சோ இதெல்லாம் செய்த பிறகும் கூட பாஜகவை எதிர்த்து நிற்க நின்று வெற்றி பெறுகின்ற வல்லமை காங்கிரஸ்க்கு இருக்கிறது அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை அது கொடுக்கும். கொடுத்தாலும் கூட அதை வந்து சரியா எடுத்துக்கிட்டு போகணும் காங்கிரஸ். ஒரு வெற்றி வந்துருச்சுங்கிறதுக்காக அந்த வெற்றியினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வெற்றியினுடைய அந்த ஒரு ஜாலியே இருந்துடக்கூடாது. இமீடியட்டா வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், அடுத்து தெலுங்கானால வரப்போகுது எலெக்ஷன் மாற மன்னிக்கணும் மத்திய பிரதேசல வரப்போகுது, ராஜஸ்தான்ல வரப்போகுது, சத்தீஸ்கர்ல வரப்போகுது, இதுக்கு என்ன பண்ணலாம், ராஜஸ்தான்ல ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை எப்படி களையலாம், மத்திய பிரதேசல யார சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்டேட் வைஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து அதெல்லாம் காங்கிரஸ் வந்து அந்த வேலையை இன்னைக்கே ஆரம்பிக்கணும். ஏன்னா நாளைக்காக பிஜேபி ஆரம்பிக்கும். நீங்க வந்து நாளைக்கு காலையில பிஜேபி ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா கர்நாடகா ஆல்ரெடி வந்து ஒரு வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னுடைய தந்தை தான் வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சித்தராமையாவுடைய பையன் டாக்டர் யதீந்திரா வந்து பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து அவங்க ஒரு முழுமையான முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதை எப்படி பாக்குறீங்க? அந்த பிரச்சனை வந்து வழக்கமா காங்கிரஸ்ல வந்து தேர்தலுக்கு முன்னாலே தொடங்கும், எல்லா கட்சியிலுமே தொடங்குறது தான், காங்கிரஸ்ல கொஞ்சம் முன்னாலேயே தொடங்கும். இது வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க, ரிசல்ட் வந்துருச்சுல, இனிமே ஒன்றும் பிரச்சனை. ஸோ இது வந்து அதிகமா தான் இருக்கும். இதுல இது வந்து பெரிய விஷயம் இல்ல, இது எல்லா கட்சியிலுமே நடக்கக்கூடியதுதான். ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் சித்தராமையா அந்த கட்சிக்கு வந்து இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை வாங்கி கொடுத்தது டி கே சிவகுமார் அவரோட ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவல் லீடர்ஸ் இருக்கும் பொழுது அந்த போட்டி வரதாங்க செய்யும், அது வந்து ஆரோக்கியமான போட்டி தான். இவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு இல்லாம சி இவ்வளோ டிஃபரன்சஸையும் வச்சுதான் காங்கிரஸ் வந்து மக்கள் கிட்ட போயிருக்காங்க. மக்கள் கிட்ட போயிட்டு இவ்வளவு டிஃபரன்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் மக்கள் கிட்ட போயிட்டு மக்களுக்கும் தெரியும் ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, யாரு சீஃப் மினிஸ்டரா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமதான் ஓட்டு போட்டிருக்காங்க. சோ இது வந்து நடக்கிற விஷயம்தான். நான் என்ன பாக்குறேன்னா அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரைக்குமாவது அதை பத்தி பேசாம ரிசல்ட் வந்த பிறகு பேசுறாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு இந்த முறை டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி இதை பத்தி யாரும் பேச கூடாது ரிசல்ட் வர வரைக்கும், ரிசல்ட் வந்த பிறகு பேசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பேசலன்னா கூட முதலமைச்சர் யாருங்கிறது நாளைக்கோ நாளை மறுநாளோ தெரிய தானே போகுது, அது ஒன்னும் இன்னும் என்னமோ ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தெரிய விஷயம் மேட்டர் ஆஃப் அவர்ஸ் தான். 12 மணி நேரத்துல தெரியலன்னா 24 மணி நேரத்துல தெரிய போகுது.
அதே மாதிரி சார், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் யாராவது ஒருத்தர் கை காட்டி தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த இப்போ வந்து ஒரு நெக் டு நெக் இருக்குல்ல, அந்த இது கூட வராம அவங்களுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்ட்டா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு 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 லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, அந்த கண்டெண்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் முதல்ல போயிடும், நாம எப்படி இல்லை, நாம ஏன் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனம் வந்துடும். அது வந்து எந்த கட்சியுமே, பாஜக கூட எல்லா இடத்துலயும் அவங்க தேர்தல்ல வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் போறதே இல்லையே. இப்ப கூட அவங்க டைரக்டா அனௌன்ஸ் பண்ணல, பொம்மை தான் அப்படின்னு. அவர்தான் முதலமைச்சர், அவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பீகார்ல யார வச்சு போனாங்க 2015 யார வச்சுமே போல. குஜராத்ல யார சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா வச்சு போனாங்க, பிரதமர் தான் அங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட், அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர். இமாச்சல் பிரதேஷ்ல யார ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதனால அது வந்து காங்கிரஸ் வந்து, அதாவது அவங்கவுங்களுடைய இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜி, அவங்க வந்து இல்ல இதுதான் சரியான வழி, இப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும்னு அவங்க நினைச்சதுனால வந்துச்சு. அதை வந்து நாம கிரிட்டிசைஸ் பண்ணி பேச முடியாது. பார்க்கலாம் சார், இந்த காங்கிரஸ் கட்சி வந்து இந்த வெற்றியை அடுத்து எப்படி நகர்த்திட்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய இணைவுக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி.